நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பஞ்சாப் மாநிலத்தின் சண்டிகர் நகரைச் சேர்ந்தவர் தான் பைசன் வயது இருபத்தொன்னு இவருக்கும் ஷப் நகூர் வயது இருபத்தோரு என்ற பெண்ணுக்கும் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னர் தான் திருமணம் நடைபெற்றது இரு தினங்களுக்கு முன்னர் இருவருக்கும் முதலாம் ஆண்டு திருமணம் நாள் வந்தது அப்போது மனைவியை செல்போன் சார்ஜ் வயராலேயே கழுத்தை நெரித்து கொலை செய்த பைசன் பின்னர் ரயிலில் ஏறி சென்றுள்ளார் வேகமாக ரயில் சென்று கொண்டிருந்த போது கீழே குதித்து தற்கொலையும் செய்து கொண்டார் இது குறித்து தகவலை அறிந்த போலீசார் விசாரணை தொடங்கினார்கள் பைசன் தந்தையான தில்ஷர் இது தொடர்பில் பல்வேறு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் அவர் கூறுகையில் என் மருமகளான ஷப் நஹூருக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருந்தது என்றும் இதை அறிந்த என் மகன் அவரை கண்டித்து வந்துள்ளார் என்றும் ஷப் நகூர் பலரிடம் போனில் பேசிய ஆடியோ ஆதாரத்தை கூட என்னுடைய மகனான பைசன் வைத்திருக்கிறான் என்றும் கூறியுள்ளார் மேலும் அதேபோல தினமும் என்னுடைய மருமகள் மாமிசம் சாப்பிட விரும்புவார் என்றும் ஆனால் நாங்கள் அதிகம் காய்கறிகள் தான் சாப்பிடுவோம் இதனால் என்னுடைய மகனால் தன்னுடைய மருமகளை திருப்திப்படுத்த முடியாமல் போனதால் அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை வரும் என்றும் கூறியுள்ளார் போலீசார் கூறுகையில் கொலை நடந்த போது தனக்கு ஏன் திருமணம் நாள் பரிசு வாங்கி வரவில்லை என்று கூறி ஷப் நகூர் சண்டை போட்டுள்ளார் அப்போது ஏற்பட்ட ஆத்திரத்தில்தான் மனைவியை கொன்றுவிட்டு பைசன் தற்கொலை செய்துள்ளார் இது தொடர்பில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்றும் போலீசார்களும் தெரிவித்துள்ளனர்